So good noon all, good afternoon. So Gerlin, good afternoon. Pavindan, Panchami, good afternoon. Navneetha Krishna, good afternoon, ma. Good noon all. A stable score of 750. Give me an easy. Good noon. Right. Rajmila, good afternoon. Okay. So once again, good afternoon for all. This is R.S. Umashankar from ADA 247 Tamil. Okay, right. So இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலி நேத்து போஸ்ட்போன் ஆன செஷனை தான் நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 12:15லேருந்து 1:15 பார்க்க போகிறோம். ஸோ அது ஆக்சுவலி இட் வாஸ் பிளான்ட் எஸ்டர்டே, பட் வந்து டியூ டு சம் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் போஸ்ட்போன்ட் டுடே. ஸோ இந்த டாபிக் வந்து என்னென்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான், அதாவது ரிவிஷன் பூஸ்டர் மாதிரி தான். என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்ம இதை ஏற்கனவே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் போட்டோம், அதனால தான் நான் இதை எம்சிக்யூவாக கொண்டுட்டு வரல, ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், அஞ்சு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்லேருந்து எடுக்கலாம். அது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்வியாக கூட கேட்கட்டும், இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கணும், அதில் இருக்க ஃபேக்டர் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 questions யூ கேன் டேக் அவே ஃப்ரம் திஸ் செஷன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து இந்தியாவின் வைஸ்ராய் மற்றும் வைஸ்ராய் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய், இந்தியாவில் யார் யார்னா இருந்தாங்க, ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தராக நீங்கள் அடா 247க்கு யாராவது நியூவாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1 second வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன், அதேமாதிரி வந்து அடா 247ல் வந்து ஏதாவது நியூ அப்டேட்ஸ் லைக் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் கோர்ஸ் அப்டேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் நவம்பர் வந்து இந்த மந்தோட எண்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து யார் யார்னா வந்து அடா 247ல் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அடா 247ல் Y345ன்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்மிங் செப்டம்பர், நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் நவம்பர் 29th வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு லான்ச் நியூ பேட்ச் ஃபார் Group 4, ஓகேங்களா? Group 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு லான்ச் அ நியூ பேட்ச். ஸோ அதனால் யாராவது நியூ பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோட் வந்து Y345 யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 77% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவர் இன்சிஸ்டிங் அபவுட் தமிழ்நாடு மெகா தொகுப்பு. இந்த தமிழ்நாடு மெகா தொகுப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பட்ஜெட் பேக், ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 13,899 தான். வேறஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Y345ன்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபீஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா 3,196 தான். இது வந்து 12 months வேலிடிட்டி. இந்த 12 months வேலிடிட்டி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இதில் எல்லா கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடுது. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இது எல்லா எக்ஸாமினேஷனோட பேக்கும் வந்து கவர் ஆகிடுது. ப்ளஸ் இதில் வந்து இட் இன்க்ளூட்ஸ் டெஸ்ட் சீரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ நீங்கள் பே பண்ணுறது ஜஸ்ட் 3,196 rupees தான். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜ், எல்லா பேக்கேஜும் நீங்கள் படிச்சிக்கலாம். டிஎன்பிசி படிக்கணும்னு நினைக்கிறோம், டிஎன்பிசி படிச்சிக்கலாம். இல்லை சார் நான் டிஎன்பிசியும் படிக்கணும், அதே சமயத்தில் எஸ்எஸ்சியும் படிக்கணும், ரெண்டுமே நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ மீன் டைமில் வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் கூட நீங்கள் அந்த ஒன் இயர் வேலிடிட்டி 12 months இருக்குது அப்படின்னா அந்த 12 monthsக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய இதை நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 3,196 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், தமிழ்நாடு மெகா தொகுப்பு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வி வில் ஸ்டார்ட் த செஷன், ஓகேங்களா? ஸோ டாபிக் வந்து கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே நான் பாயிண்ட்டாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மட்டும்தான் வந்து உங்களுடைய ரோலாக இருக்கும். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து நான் வந்து கண்டென்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை தொகுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துருவோம். இது மேக்ஸிமம் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்ட் 1 எவ்வளோ நேரம் நம்ம கவர் பண்ண முடியுதோ வி வில் சி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி பேசலாம் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். அதாவது இந்த வாரன் ஹேஸ்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இவரை பற்றி பேசணும், இல்லை இவர் சார்ந்து என்னென்ன கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்படலாம்ன்றத ஃபஸ்ட் வி வில் மேக் இட், ஓகேங்களா? ஸோ வாரன் ஹேஸ்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பேசலாம் அப்படின்னா
1773 1785 1773 1785 வரைக்கும் வந்து இவரை பத்தி பேசலாம். அதாவது 1773 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரை பேசலாம். ஸோ இவரை பத்தி கேள்வி என்ன கேட்கணும், இவரை பத்தி நீங்க வந்து உங்களுக்கு என்ன பத்தி, இப்போ நான் வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அஸ் அ வாரன் ஹேஸ்டிங்கை என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்னுடைய காலம், என்னுடைய காலம்னா ஐ எம் போர்ட்ரேயிங் மை செல்ஃப் அஸ் அ வாரன் ஹேஸ்டிங். என்னுடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்தேன், அதாவது ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றத வந்து நான் கொண்டுட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலகட்டத்தில் தான். அதே மாதிரி என்னுடைய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பதவியிலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1784 வந்து பார்த்திங்கன்னா நான் பிட்ஸ் இந்தியா சட்டம்ன்றது கொண்டுட்டு வந்தேன். இந்த ரெண்டு கேள்வியுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் மற்ற எக்ஸாமினேஷன் எழுதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அனுபவமாக இருக்கும். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஒன்று ஒழுங்குமுறை சட்டம் 1773, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா. இது ரெண்டுமே வந்து யாருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்கோடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வரப்பட்டது. ஒன் செகண்ட், குட் ஆஃப்டர்நூன் ஃபார் ஆல்மா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலகட்டம், அதாவது வாரன் ஹேஸ்டிங்கோடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான போர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோஹிலா வார். ஸோ இந்த ரோஹிலா வாரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நடவடிக்கை சரியில்லைன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா என் மேலே நடவடிக்கை பாய்ந்திருக்கும். ஸோ என்னுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிலா வார் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மராத்தா வார், அதாவது முதல் மராத்திய போர் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மராத்தா வார்ன்றது வாரன் ஹேஸ்டிங்கோடைய பிரிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் வார், அதாவது இரண்டாம் மைசூர் வார்னு சொல்லக்கூடிய செகண்ட் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காலகட்டம், அதாவது வந்து சரியான வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இருக்கலையா அந்த வருடத்தோட செகண்ட் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா எண்டாகும். அப்போ வாரன் ஹேஸ்டிங்னு போனீங்கன்னா அவங்க டச் பண்ணக்கூடிய கேள்விகள் எந்தெந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வாரன் ஹேஸ்டிங்கை பற்றி பேசுனப்போ அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்டை பற்றி பேசிடுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி பேசுவாங்க, மராத்தா வாரை பற்றி பேசுவாங்க, அது எந்த மராத்தா வார்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக செகண்டான்றப்போ ஃபஸ்ட் மராத்தா வாரை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோஹிலா வாரை பற்றி இவருடைய காலகட்டத்தில் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து மராத்தா எம்ஏ, அதே மாதிரி மைசூரை பற்றியும் பேசுவாங்க. மைசூர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தா வார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுனா செகண்ட் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய கனவுன்னு எல்லாருடைய கனவும் சொல்லக்கூடிய நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற அந்த கனவு, கலெக்டர் அப்படின்ற அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்கோடைய பிரிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதா, இது இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் கிடையாது, குட் ஆஃப்டர்நூன்மா, ஓகேங்களா. அதாவது இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சார்லஸ் வில்கின்ஸ்ன்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்த்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்கோடைய பிரில்ல தான் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதைன்றது சொல்லக்கூடிய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். யாரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சார்லஸ் வில்கின்ஸ் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கவுன்சில், ஓகேங்களா, ஏற்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்கோடைய பிரில்ல தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா ராபர்ட் கிளைவ், அதாவது ராபர்ட் கிளைவ்னு சொல்லக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவர் அறிமுகம் செய்த இந்த டுவல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இரட்டை ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அதை வந்து அபாலிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி வாரன் ஹேஸ்டிங் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை இல்லை ராசி பிரகாரம் ட்ரெஷரி வந்து கல்கத்தாவில் சரிப்படாது, நம்ம முர்ஷிதாபாத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே மாற்றலாம் அப்படின்னா முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றலாம்னு சொல்லி மாற்றிருப்பார், இல்லை இல்லை எங்கள் ராசி சரிப்படாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹி மூடு ட்ரெஷரி ஃப்ரம் முர்ஷிதாபாத்திலிருந்து எங்கே மாற்றிருப்பார், கல்கத்தாவுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் மதராசா உருவாக்கப்பட்டிருக்கு, மாலயா யூனிவர்சிட்டி அப்படின்வாங்க, மதராசா வேணும் சொல்லுவாங்க, ஆலயா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிடுப்பார், ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். இதை தாண்டிட்டு இது ரிலேட்டடாக கொஸ்டின் பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் எலமெண்ட்ஸாக கூட எடுத்துக்கலாம். அப்போது வாரன் ஹேஸ்டிங்கை பற்றி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக இது எதுக்கு நான் எலமெண்ட்ஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் இதையே என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரிவிஷன் பண்ணுறப்போ
ரெகுலேட்டிங் ஆக்டர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பிட்ஸ் இந்தி ஆக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரோஹிலா வார் யாருக்கும் யாருக்கும் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மராத்தா வார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது, அதோடைய ட்ரீட்டி வந்து என்ன, யாருக்கும் யாருக்கும் நடந்தது. அதே மாதிரி செகண்ட் மைசூர் வார்னா என்ன, எப்படி நடந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் போஸ்டிங் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பகத்கீதா இது இன்ஃபர்மேஷன் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் லைவ் கொண்டு வந்திருப்பார், ஏன் ஒழிக்கப்பட்டது, எதனால் ஒழிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பி மூவ் ஃப்ரம் முர்ஷிதாபாத்திலிருந்து கொல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டிருக்கும். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதராசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாஸ்டிங்கை பற்றி கேட்கணும்னு அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் தான். இதில் யாருக்க டவுட் இருக்குங்களா? டூ எனி ஒன் ஹாவ் டவுட் ஆன் திஸ்? இதில் யாருக்க டவுட் இருக்காமா? பார்க்கறதுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும், பட் இது ரிவிஷனுக்கு அவ்வளோதான். ஓகே ஃபைன்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பர்சனாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா காரன் வாலிஸ். இதை தாண்டிட்டு காரன் வாலிஸை பற்றி பேசணும் அப்படின்னா 86-93 பற்றி பேசலாம். 86-93 வந்து காரன் வாலிஸை பற்றி பேசலாம். அப்போ காரன் வாலிஸை பற்றி பேசுகிறப்போ வந்து என்னென்னா செகண்ட் மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாஸ்டிங்கோட எப்ரல் என்னென்னா அதோடைய கண்டினியூட்டி வந்து தேர்ட் மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு காரன் வாலிஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இவருடைய காலகட்டமும் வந்து அமைதியாக கிடையாது. இரண்டாம் மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் முடிந்தால் கூட அதன் தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மைசூர் வார் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு காரன் வாலிஸோட இதில் தான் வந்து என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு காரன் வாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் இன்ட்ரடியூசிங் அ கோட், அதாவது ரெகுலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு காரன் வாலிஸ் கோட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வராரு. இது வந்து 1793 காரன் வாலிஸ் கோடுன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான வரி திட்டம், அதாவது பார்ட்டிஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின், பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க, அதாவது நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையான நிலவரி திட்டம்னுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து சிவில் சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா லார்டு காரன் வாலிஸ் தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்தவர் யார், லார்டு காரன் வாலிஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக முறையை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யூரோப்பியனைசேஷன் சொல்லுவாங்க. யூரோப்பியன்ஸில் வந்து யூரோப்பிய, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் எப்படி நிர்வாக முறை இருக்குமோ அதே நிர்வாக முறையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் வந்து அந்த பெருமை யாருக்கு போகும் அப்படின்னா லார்டு காரன் வாலிஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லார்டு காரன் காரன் வாலிஸோடைய காலகட்டத்தில் தான் ஜொனத்தன் டங்கன் அப்படின்றவர் வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் ஒன்று ஏற்படுத்தியிருப்பார், அதாவது சான்ஸ்கிரிட் வித்யாலயா அட் பனாரஸ். அதாவது பனாரஸ்ன்றது இப்போ ப்ரெசண்டே வாரணாசியில் இருக்குது. அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜொனத்தன் டங்கனு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்திருப்பார்னா கவர்னர் ஆஃப் பாம்பே. இவருடைய காலகட்டத்தில் தான், அதாவது லார்டு காரன் வாலிஸோடைய காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்கும். அப்போ காரன் வாலிஸை பற்றி கேட்கணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்கணுன்னா மூணு கேள்வி கேட்பாங்க. ஒன்று, லார்டு காரன் வாலிஸை பற்றி கேட்கணும் அப்படின்னா லார்டு காரன் வாலிஸ் கோடு வந்து எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது, இது ஒரு கேள்வி. அதே மாதிரி மூன்றாம் மைசூர் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்னர் ஜெனரல் இருந்தார், லார்டு காரன் வாலிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி. அதே மாதிரி லார்டு காரன் வாலிஸ் அறிமுகம் செய்த வரி திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகம் செய்தது வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீசஸ் வந்து அறிமுகம் செய்திருப்பார். அதேமாதிரி ஜொனத்தன் டங்கன் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணியிருப்பார், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து இதில் கொண்டுட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு காரன் வாலிஸோடைய காலகட்டத்தில் தான் கம்ப்ளீட்டாக யூரோப்பிய நிர்வாக முறை வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிர்வாக முறையில் திணிக்கப்பட்டிருக்கும். இதில் யாருக்காவது டவுட் இருக்கிறதா? இது லார்டு காரன் வாலிஸை பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கணுமா, இவ்வளோ ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு லேர்ன், ஓகேங்களா. காரன் வாலிஸ் கோட்னா என்ன, பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா என்ன, அதேமாதிரி சிவில் சர்வீஸ் ஏன் வந்து இந்தியாவில் கொண்டுட்டு வந்தாங்க, யூரோப்பியனைசேஷன் ஏன் கொண்டுட்டு வந்தாங்க, எதுக்குனால வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் ஏற்படுத்தப்பட்டது, இவ்வளோ எலமெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதிலருந்து எப்படி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஷர்மிலி குட் ஆஃப்டர்நூன்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஷோர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல வந்து நான் இவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அவர் பிறந்த இதை நான் கொடுத்துட்டேன், அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதை கரெக்ஷன் பண்ணேன். ஜான் ஷோர் எடுத்துக்கோங்க. ஸோ ஜான் ஷோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அறிமுகம் செய்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன், தலையீடா கொள்கை. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மூணு வாட்டி இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தலையீடா கொள்கையை வந்து அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஜான் ஷோர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஷோருடைய காலகட்டத்தில் தான் பட்டய சட்டம் சொல்லக்கூடிய இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து 1793 பட்டய சட்டம் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சார்ட்டர் ஆக்டுக்கு பிறகு இரண்டாம் ரோஹிலா வார், முதல் ரோஹிலா வார் வந்து பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரில் நடந்திருக்கும். இரண்டாம் ரோஹிலா வார் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டம்னு பார்த்திங்கன்னா ஜான் ஷோர் இவருடைய காலகட்டத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிசாமுக்கும் மராத்தாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 1795. கொஸ்டின் வந்து குரூப் டூவில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. அதான் பேட்டில் ஆஃப் கர்தா. என்னடா இது, பேட்டில் ஆஃப் பக்சர் கேள்விப்பட்டிருக்கும், பேட்டில் ஆஃப் பிளாசி கேள்விப்பட்டிருக்கும், இது என்னடா பேட்டில் ஆஃப் கர்தா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் கர்தான்றது வந்து பார்த்திங்கன்னா நிசாமுக்கும் மராத்தாஸுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் கர்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து 1795 நடக்குது. அப்போ 1795 நடக்கும் பட்சத்தில் இது யாருடைய காலகட்டம்னா சர் ஜான் ஷோருடைய காலகட்டம். அப்போ இவருடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷனு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டய சட்டம் 1793, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ரோஹிலா வாரு, அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நிசாமுக்கும் மராத்தாவுக்கும் நடந்த இந்த பேட்டில் ஆஃப் கர்தா வந்து 1795 நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஷோருடைய காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்கும். ஸோ பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷனாக என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, இரண்டாம் ரோஹிலா வார் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, பேட்டில் ஆஃப் கர்தானா என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்டு வெலஸ்லி. ஸோ லார்டு வெலஸ்லியை பற்றி பேசும் பட்சத்தில் வந்து 1798 சொல்லலாம். ஸோ லார்டு வெலஸ்லியை பற்றி இங்கே பார்க்கும் பட்சத்தில் ஹி இன்ட்ரடியூஸ்ட் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ்ன்றது கம்பைல்டு பை உமா சங்கர், ஓகேங்களா. இதை வந்து நானே வந்து எடுத்து நான் டைப் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். சோர்ஸ்னால் உடனே அந்த புக்கை போய் மனப்பாடம் பண்ணாங்க, அதனால தான் நான் இது இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணது வந்து லார்டு வெலஸ்லி தான், அதாவது துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து மைசூர் வார், செகண்ட் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவருடைய காலகட்டத்தில் வந்திருக்கும். யாருடைய காலகட்டத்தில் வந்திருக்கும் இரண்டாம் மைசூர் வார் வந்து யாருடைய காலகட்டத்தில் நடந்திருக்குமா? செகண்ட் மைசூர் வார், ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் மைசூர் வார் பேர்லேயே இருக்கு. 1215 ஸ்டார்ட் ஆச்சு சஞ்சீவ்ராஜ், பேர்லேயே வந்து செகண்ட் மைசூர் வார்க்கான க்ளூ இருக்கு. இரண்டாம் மைசூர் வார்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், கொஸ்டின்லேயே இருக்கு. எஸ், வாரன் ஹேஸ்டிங், அந்த பேர் வந்து இப்போ வார்லேயே வந்து வாரன் ஹேஸ்டிங் இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மைசூர் வார் வந்து லார்டு வெலஸ்லி, இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மைசூர் வார் வந்து நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மராத்தா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1803 1805 லார்டு வெலஸ்லியுடைய காலகட்டம். அப்போ ஃபஸ்ட்டு மராத்தா வார் நான் இங்கே சொன்னேன் பாருங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மராத்தா வார் வந்து வாரன் ஹேஸ்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மராத்தா வார் வந்து யாருடைய காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா லார்டு வெலஸ்லியுடைய காலகட்டத்தில் நடக்கிறது. செகண்ட் மராத்தா வார் வந்து வெலஸ்லியுடைய காலகட்டத்தில் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபோர்ட் வில்லியம் காலேஜை பற்றி நம்ம வந்து எம்சிக்யூவில் பார்த்துருக்கோம். ஃபோர்ட் வில்லியம் காலேஜுன்றது என்னென்னா இந்தியாவுக்கு தேவையான பிரிட்டிஷ் அதிகாரிகளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ். அது கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்டது 1800 ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் யாருடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா லார்டு வெலஸ்லி அவருடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து 1800 வந்து இந்த நியூ ரெக்ரூட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து 1800 உருவாக்கப்பட்டுச்சு. யாரால் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டத்தில் இது உருவாக்கப்பட்டுச்சுன்னா லார்டு வெலஸ்லி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில் வந்து ராஜ்பவன்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி எடுப்பாங்க. எப்போ அப்படின்னா
1803 வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ராஜ்பவன் உருவாக்கி எடுப்பாங்க. அதே மாதிரி வெலஸ்லி உடைய காலகட்டத்தில் தான் சென்சார்ஷிப் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. வெலஸ்லி உடைய காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சென்சார்ஷிப் ஆக்ட். கொஸ்டின்மா, சென்சார்ஷிப் சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டால், 1799 யாருடைய காலம் அப்படின்னா லார்ட் வெலஸ்லியுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். லார்ட் வெலஸ்லியுடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டத்தில் முதல் முதல்ல வந்து ஃபஸ்ட் அலையன்ஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட்டு நிசாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி அலையன்ஸில் வந்து ஒன்று இணைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நத்திங் பட் நிசாம் ஆஃப் ஹைதராபாத். அப்போ வந்து வெலஸ்லினாலே கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்ன பண்ணுவாங்க, துணைப்படை திட்டம். அப்போ துணைப்படை திட்டத்தில் முதல்ல சேர்ந்தது எதுங்க, ஹைதராபாத், ரைட்டு. அப்போ வெலஸ்லி சிஸ்டத்தில் வெலஸ்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் மைசூர் வார், செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரணாஸ்டிங்கன்றப்போ, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா காரணம், ஃபோர்த் மைசூர் வார் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டம், சூப்பர் வெலஸ்லியுடைய காலகட்டம். அதேமாதிரி மராத்தா வார் வந்து ஃபஸ்ட் வந்து வாரணாஸ்டிங்கு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெலஸ்லி, சூப்பர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் நியூ ரெக்ரூட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து இவர் ஒரு காலேஜ் வந்து இவருடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் வந்து 1798 உருவாக்கி எடுப்பாங்க, ரைட்டு, சாரி 1800 உருவாக்கி எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பவன் வந்து 1803 வந்து கல்கத்தாவில் முதல் முதல்ல ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சார்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருடம் கொண்டு வரப்படனா 1799, இது யாருடைய பிள்ளை கொண்டு வரனா லார்ட் வெலஸ்லி. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம கிளியர்மா, ரைட்டு. நெக்ஸ்ட்டு மின்டோ ஒன்னை பற்றி பேசணும்னா ரெண்டு விஷயம் தான் பேசலாம், 1807 1813 வரைக்கும் தான். லார்டு மின்டோ ஒன்னை பற்றி பேசணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இவருடைய காலகட்டத்தில் தான் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்தர், அம்ரிஸ்தர் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சிங்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அமிர்த சரஸ் அப்படின்வாங்க, ட்ரீட்டி ஆஃப் அமிர்த சரஸ்ன்னுவாங்க. இது ரஞ்சித் சிங்கோடைய வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டது 1809 வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டயச்சட்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1813 வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கிடுப்பாங்க, கல்விக்காக சார்ட்டர் ஆக்ட் 1813 பிரகாரம் எவ்வளோ கல்வி நிதி ஒதுக்கிடுப்பாங்க. நம்ம எஜுகேஷனுக்காக எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ஹவு மச், ஒன் லேக், ரைட், சூப்பர்மா. ஸோ அப்போ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ ஒன், இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி வந்து ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்தர்ன்றது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ 1807 1813, சஞ்சீவ் என்னோட டைம் 3-4 ஆக்சுவலி நேற்று கிளாஸ் கட் ஆகிட்டுன்றதுனால நான் இந்த டைமுக்கு வந்தேன், ஓகேங்களா. இன்றைக்கும் 3-4 இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஹேஸ்டிங், வாரன் ஹேஸ்டிங் கிடையாது, லார்டு ஹேஸ்டிங்னு தனியாக ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து 1813 1823, ஓகேங்களா, 1813 1823 அப்படி இருக்கிறப்போ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நான் இதில் ரெண்டு வாட்டி ஹைலைட் பண்ணிருக்கேன் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரியோத்வாரி சிஸ்டம், ரியோத்வாரி, அதாவது மொத்தம் மூணு வரிமுறை இருக்கு இல்லையா, அப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம், அதே மாதிரி வந்து மகள்வாரி சிஸ்டம்மு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியோத்வாரி சிஸ்டம்னாங்க. ரியோத்வாரின்றது யார் வந்து பார்த்திங்கன்னா உழுவுறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு வரி பே பண்ணுவாங்க. இதுதான் அப்போது இந்த ரியோத்வாரி முறை வந்து பார்த்திங்கன்னா லார்டு ஹேஸ்டிங் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கிறப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் தாமஸ் முன்ரோவால் அறிமுகம் செய்யப்பட்டது. ரியோத்வாரி முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் யார் கவர்னர் ஜெனரல்னால் லார்டு ஹேஸ்டிங்கு, அந்த டைமில் யார் மெட்ராஸுடைய ஆளுநர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு ஹேஸ்டிங் வந்து கவர்னர் ஜெனரல்ன்றப்போ தாமஸ் முன்ரோன்றவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸுடைய கவர்னராக இருந்தார். அவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸில் முதன் முறையாக வந்து ரியோத்வாரி முறையை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷனை வந்து என்ன பண்ணுறாரு, தலையிடா கொள்கை இருக்கு இல்லையா அதை வந்து என் பண்ணுறாரு. அப்போ தலையிடா கொள்கையை அறிமுகம் செய்தது யாருன்னு சொன்னேன், தலையிடா கொள்கையை அறிமுகம் செய்த கவர்னர் ஜெனரல் யாருமா, ஹூ இன்ட்ரடியூஸ் த பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன்,
policy of non-intervention yaar. Policy of non-intervention yaar ma. எஸ் ஜான் ஷோ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் ஷோர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் கொண்டுட்டு வராரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, லார்ட் ஹேஸ்டிங் வந்து என் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார், அதாவது மூணாவது ஆங்கிலோ மராத்தா வார் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா ஹேஸ்டிங்குடைய காலகட்டத்தில் நடக்குது. அது வந்து ட்ரீட்டி ஆஃப் சகோலியோட முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாம்பே பிரசிடென்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது 1818. அதுவும் யாருடைய காலகட்டம்னா லார்டு ஹேஸ்டிங்குடைய காலகட்டம் தான். அதே மாதிரி 1820, இந்த மூணுமே ஒரே பாயிண்ட் தான். 1820 வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஷோர் வந்து, சாரி, தாமஸ் முன்ரோ வந்து என்ன பண்ணியிருப்பார், ரியோத்வாரி முறையை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் அறிமுகம் செஞ்சிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டத்தை தான் மகள்வாரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் இந்தியா 1822 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. மகள்வாரி முறை வந்து பார்த்தீங்கன்னா 1822 நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டம் தான் மகள்வாரி முறை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஹிந்து காலேஜ், அதாவது இப்போ வந்து அதை பிரசிடென்சி காலேஜ்னு வாங்க. ஸோ கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜ் ஏற்படுத்தப்பட்டது 1817. அதுவுமே வந்து ஹேஸ்டிங்குடைய தலைமையில் தான். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஏற்படுத்தப்பட்டது. பிண்டாரி வார் வந்து 1817 1818 இது நடந்தது. அதே மாதிரி இவருடைய காலகட்டம் தான் ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது வந்து 1823 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நோ ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க சஞ்சீவ்ராஜ், அது வில்லியம் பெண்டிக்கு தான் கொண்டுட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டம் தான் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1823 வந்து இவர் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ரைட்டு, லார்டு ஹேஸ்டிங். ஸோ அப்போ லார்டு ஹேஸ்டிங்கை பற்றி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியோத்வாரி முறை, அதே மாதிரி தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார், அதே மாதிரி பாம்பே பிரசிடென்சி உருவாக்கம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் ஹிந்து காலேஜ் ஏற்படுத்தப்பட்டது, பிண்டாரி வார், அதேமாதிரி ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு ஹேமஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லார்டு ஹேமஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1823 இவரை பற்றி பேசணும் அப்படின்னா இது ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பர்மா போர் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு ஹேமஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்மா வார் வந்து பார்த்திங்கன்னா எதோட எண்ட் ஆகும் அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் யாண்டுபூன்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பர்மீஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1824 அது எண்ட் ஆகிறது வந்து ட்ரீட்டி ஆஃப் யாண்டுபூ. அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருத கல்லூரி நிறுவப்பட்டிருக்கும். லார்டு ஹேமஸ்டோடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சமஸ்கிருத கல்லூரி வந்து நிறுவப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1824 எங்கே ஏற்படுத்தப்பட்டதுன்னா கல்கத்தாவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சமஸ்கிருத கல்லூரியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க லார்டு ஹேமஸ்ட். இப்போ லார்டு ஹேமஸ்ட்னால ரெண்டே விஷயம் தான், ஒன்று ட்ரீட்டி ஆஃப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்மிஸ் வார், அதோடைய அவுட்புட் தான் ட்ரீட்டி ஆஃப் யாண்டுபோ. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் கல்கத்தா 1824. ரைட். நெக்ஸ்ட்டு வில்லியம் பெண்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். என்னன்னா வில்லியம் பெண்டிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலத்தில் நிறைய சீர்திருத்தம் நடந்திருக்கும். அதில் முக்கியமாக பேசப்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அபாலிஷன் ஆஃப் சதி சிஸ்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சதி ஒழிப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் கொஸ்டின்னு. அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட், பட்டயச்சட்டம் 1833 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் வரும், அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஆங்கிலத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது வந்து வில்லியம் பெண்டிக் காலகட்டத்தில் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு, இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லார்டு வில்லியம் பெண்டிக். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா எக்ஸ்டென்ஷனில் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா, மகள்வாரி முறையை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக லார்டு வில்லியம் பெண்டிக் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் இந்தியா, பஞ்சாப், வெஸ்டர்ன் யூபியில் வந்து அறிமுகம் செய்கிறாரு.
அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் சார்ட்டர் ஆக்ட் 1833 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செயிண்ட் ஹெலினா ஆக்ட் 1833. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா செயிண்ட் ஹெலினா ஆக்டா இப்படி ஒன்று நம்ம படித்ததே கிடையாது, ஆமாம் படித்தது கிடையாது, ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஆனால் செயிண்ட் ஹெலினா ஆக்டுன்றது எதை குறிக்குது அப்படின்னா பட்டய சட்டத்தை தான் குறிக்குது. 1833 பட்டய சட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயிண்ட் ஹெலினா ஆக்டுன்றது குறிக்குது. இது எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பரப்புவதற்கான அதிகாரத்தை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயிண்ட் ஹெலினா ஆக்டுன்னுவாங்க. அப்போ சார்ட்டர் ஆக்ட் 1833 தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து பார்த்திங்கன்னா தார்கிக அதாவது தார்மீக பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பரப்ப செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் செயிண்ட் ஹெலினா ஆக்ட்ன்னு கூட வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் அதாவது லார்ட் வில்லியம் பெண்டிக்குடைய காலகட்டத்தில் தான் கோல் ரபலியன் சொல்லுவாங்க இல்லையா, கோல் ரபலியன் சொல்கிறது கோல் அப்ரைசிங்னுவாங்க, கோல் ட்ரைபல் அப்ரைசிங்னுவாங்க. இது 1831 வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வரப்படுகிறது. 1831 வந்து பார்த்திங்கன்னா கோல் ரபலியன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி சட்டம் 1835. அம்மா தெரியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இதில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சதாக ஸ்கூல் புக்கில் இருக்குன்ற மாதிரி இல்லாமல் நான் சில விஷயங்கள் என்சிஆர்டிலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாத விஷயம் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1835 அதாவது ஆங்கில கல்வி சட்டம் சொல்லக்கூடியது இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 1835 வந்து பார்த்திங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிக்குடைய இதுதான். இங்கிலீஷ்னு வந்ததுனாலே லார்ட் வில்லியம் பெண்டிக்குன்னு நீங்கள் கன்க்ளூஷன் வந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொல்கத்தாவில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1835 வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் லார்ட் வில்லியம் பெண்டிக்குடைய காலகட்டத்தில் தான் மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரப்பட்டது மெடிக்கல் காலேஜ். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வரப்பட்டது கொல்கத்தாவில் வந்து 1835 தான் என்ன பண்ணியிருப்பாங்க வில்லியம் பெண்டிங். அப்போ வில்லியம் பெண்டிங்னாலே சத்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ், இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல் ரெபலியனு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகள்வாரி சிஸ்டம் அதேமாதிரி ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பேசலாம். ஸோ லார்ட் வில்லியம் பெண்டிங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆக்லாண்ட். லார்ட் ஆக்லாண்ட் வந்து 36 to 42. ஸோ அப்போ இவருடைய பிரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆப்கான் போர் வந்து நடைபெறுகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்கான் வார் வந்து யாருடைய காலகட்டத்தில் நடக்குதுன்னா லார்ட் ஆக்லாண்ட் அப்படின்றவருடைய காலகட்டம் தான் முதல் ஆப்கான் போர் வந்து பார்த்திங்கன்னா நடப்பது வந்து இவருடைய காலகட்டம் தான். ஃபஸ்ட் ஆப்கான் வார் முதல் ஆப்கானிய போர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் நடக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முனை ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா போடப்படுவது இவருடைய காலகட்டம் தான். அதாவது பிரிட்டிஷுக்கும் மற்ற மூணு பேரும் வந்து குடைச்சல் கொடுத்துருந்த மூணு பேருக்கும் அதாவது ஷா ஷஹூஜா அதே மாதிரி மகாராஜா ரஞ்சித் சிங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து முகமது கான் இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பிரிட்டிஷு ஷா ஷுஜா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா ரஞ்சித் சிங் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோஸ்து முகமது கானுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டது. அப்போது யார் கவர்னர் ஜென்ரல்னு பார்த்திங்கன்னா லார்ட் ஆக்லாண்டு தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஆப்கான் வார் வேறு, ஃபஸ்ட் ஆப்கான் வேறு, இது வேறு இது வேறு. அப்போ இதுவுமே இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே வந்து உருவாக்கப்பட்டது 1840 வந்து லார்ட் ஆக்லாண்டுடைய காலகட்டத்தில் தான். ஸோ பேங்க் ஆஃப் பாம்பே வந்து 1840 உருவாக்கப்பட்டது லார்ட் ஆக்லாண்ட் காலத்து தான். லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவாக வந்து சேர்க்கப்பட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஐயாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மாறிடுச்சு. அதே மாதிரி நல்லா நீ அமைச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு பெங்காலி டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து சம்பத் பிரபாகர் இதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில். இதை யார் இதோடைய ஆத்தர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சம்பத் பிரபாகர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்காலி டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார் 1839. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான், இது லார்ட் ஆக்லாண்டுடைய காலகட்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தத்வ போதினி சபா தேபேந்திர நாத் தாகூரால் உருவாக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆக்லாண்டுடைய காலகட்டத்தில் தான். தத்வ போதினி சபா தேபேந்திரநாத் தாகூரால் வந்து பார்த்திங்கன்னா 1839 உருவாக்குனப்போ யார் கவர்னர் ஜெனரல்னால் டவுட்டே வேணாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
லார்ட் ஆக்லாண்டுன்றவர் தான் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். ஸோ நல்லா ஞாபகங்கம்மா, ஆப்கானுன்ற வேர்டு வந்துச்சுன்னா அது லார்ட் ஆக்லாண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆக்லாண்டு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பெங்காலி டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சம்பத் பிரபாகர்ன்றது 1839 வந்து பார்த்திங்கன்னா அது லார்ட் ஆக்லாண்டு. அதேமாதிரி தத்துவ போதினி சபா வந்து பார்த்திங்கன்னா தேபேந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்டிருக்கும். 1839 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஹாரிஞ்சின்றவர் வந்திருப்பார். ஸோ லார்ட் ஹாரிஞ்ச் ஒன்றை பற்றி பேசணும் அப்படின்னா 1844-48 இதில் என்ன இம்பார்ட்டன்னா லார்ட் ஹாரிஞ்சின்னு வந்துட்டார், ஃபஸ்ட் ஆங்கிலோ சீக்கிய வார் வந்து இவருடைய பேர் தான். அது ட்ரீட்டி ஆஃப் லாகூரோட எண்ட் ஆகிடுக்கும். ஃபஸ்ட் ஆங்கிலோ சிக் வார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1845-46 அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் லாகூரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஹாரிஞ்சோட ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னாலே உடனே வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங்கு போயிடாதீங்க, அவர் தான் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு. இந்த இடத்துல சோஷியல் ரிஃபார்ம்ஸ் லைக் அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதாவது பெண் குழந்தை சிசு கொலை, அதாவது பெண் சிசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிஃபார்ம் கொண்டுட்டு வந்தது இவருடைய காலகட்டத்தில் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூர்கி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து லார்ட் ஹாரிஞ்சுடைய காலகட்டம் தான், ஃபஸ்ட் ஆங்கிலோ சீக்கியவாறு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூர்கி இன்ஜினியரிங் காலேஜ், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டம் அப்படின்னா லார்ட் ஹாரிஞ்ச் ஒன்னுடைய காலகட்டம் தான். லார்ட் ஹாரிஞ்ச் ஒன்னுடைய காலகட்டம் தான். இதில் வந்து ஃபஸ்ட் ஆங்கிலோ சீக்வார், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரூர்கி இன்ஜினியரிங் காலேஜ், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஹாரிஞ்ச் ஒன் அவர்களுடைய காலகட்டத்தை தான் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்மா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ட் டல்ஹௌசி. எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெலஸ்லியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டோ, லார்ட் டல்ஹௌசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் மைஸ்ட்ரி கைஸ் ஈஸ்வர் சந்திர குப்தா, எஸ் வெரி குட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் எழுதினவர் யார், ஈஸ்வர் சம்பத் பிரபாகர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர குப்தா. அட்லீஸ்ட் யூ ஹேட் எக்ஸ்ப்ளோர்ட் இல்லையா, தேங்க்யூ, வெரி குட், சூப்பர். ஓகேங்களா, சம்பத் பிரபாகர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சந்திர குப்தா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் டல்ஹௌசி 1848-56 டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், அதாவது நாடு இழப்பு கொள்கை, இதை கொண்டுட்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் டல்ஹௌசி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லார்ட் டல்ஹௌசி கொண்டுட்டு வந்தது டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸு. அதேமாதிரி 1853 பட்டயச்சட்டம் இவர் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி பெத்யூன் காலேஜ் ஆஃப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெத்யூன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பெத்யூனால் ஏற்படுத்தப்பட்டது வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் பெத்யூன் ஸ்கூல் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் அப்படின்வாங்க, சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் வந்து 1854 சார்லஸ் வுட் டிஸ்பேச் வந்து பார்த்திங்கன்னா 1854 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தை தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சம்மர் கேபிட்டல் அட் சிம்லா, சிம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் கேபிட்டல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால தலைநகரம் வந்து சிம்லாவில் ஏற்படுத்தப்பட்டது லார்ட் டல்ஹௌசியோடைய காலகட்டம் தான். அதே மாதிரி இரண்டாம் பர்மீஸ் வார் வந்து 1852 வந்து லார்ட் டல்ஹௌசி காலகட்டத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா 1852 லார்ட் டல்ஹௌசியோடைய காலகட்டம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பிட்வீன் பாம்பே அண்ட் தானே, பாம்பே அண்ட் தானே 1853 இது வந்து கொண்டுட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் குவஸ்டின். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெலகிராஃப் லைன் பிட்வீன் டைமண்ட் ஹார்பர் டு கல்கத்தா சோர்ஸு 1851 ஃபஸ்ட்டு டெலகிராஃப் லைன் வந்து பார்த்திங்கன்னா 1851 டைமண்ட் ஹார்பர்லேருந்து கல்கத்தா வரைக்கும் வந்து கொண்டுட்டு வந்தது. அதே மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தபால் துறை சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1854 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும், அதுவுமே இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது இவருடைய காலகட்டம் தான் 54. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ சீக்கிய போர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில், இரண்டாம் சீக்கிய போர் வந்து நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தல் ரெபலியன் நம்ம பார்த்தோம் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸில் சாந்தல் ரெபலியன் வந்து இருக்குது இம்பார்ட்டண்ட்டு. அப்போ சாந்தல் ரெபலியன் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் டல்ஹௌசியோடைய காலகட்டம் தான். அதுக்கு பிறகு ரிலீஜியஸ் டிசபிலிட்டி ஆக்ட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமயம் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிலீஜியஸ் டிசபிலிட்டி ஆக்ட்டு, இது வந்து 1856 கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஹாரிஞ்ச் வந்து அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் கொண்டு வந்திருப்பார், அதை ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ப்ராவின்ஸ் மத்திய மாகாணம், அதே மாதிரி ஒடிசா, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா
குழந்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மனித நரபலி ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹவுசி. லார்ட் டல்ஹவுசி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், பேன் பண்ணியிருப்பார் பெண் சிசு கொலை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரபலி கொடுப்பதை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாகாணம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா பகுதி, அதே மாதிரி மகாராஷ்டிரா பகுதி, இந்த மூணு பகுதியிலையுமே வந்து அதை பேன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்கன்னா ரயில்வே, இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹவுசி. ஓகேங்களா திவ்யா, அது வேறம்மா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்துவிங்க அப்படின்னா லார்டு கேனிங்மா. லார்டு கேனிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1856 62. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நிர்வாகத்துக்கே ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இருந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் 1857 வந்து அரைஸ் ஆகுது, இவருடைய காலகட்டத்தில் அது வந்து எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஓவர் டேக் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக தங்களுடைய நிர்வாகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க செலுத்துகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ 1857 புரட்சி கிளர்ச்சி எப்படி வேணும் சொல்லலாம், அது ஏற்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா லார்டு கேனிங்குடைய காலகட்டத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூணு யூனிவர்சிட்டிஸு, கல்கத்தா மெட்ராஸ் அண்ட் பாம்பே, கல்கத்தா மெட்ராஸ் அண்ட் பாம்பே, இந்த மூணு யூனிவர்சிட்டிஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா லார்டு கேனிங். இவருடைய காலகட்டத்தில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் விடோ ரீமேரேஜ் ஆக்ட், எஸ் அதே மாதிரி வந்து டேரெக்டாக பவர் டிரான்ஸ்ஃபர், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பிரகாரம் பவர் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்டு, அதே மாதிரி இது வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதனால் வேணாம். அதே மாதிரி முதல் முறையாக பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது, நல்ல ஞாபகம் இதெல்லாம் கொஸ்டின், பட்ஜெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதே மாதிரி இம்பீரியல் சிவில் சர்வீஸ், இம்பீரியல் சிவில் சர்வீஸ்ன்னு வாங்க அதை ஏற்படுத்தினது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ புரட்சி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட் 1860, அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 61, அதே மாதிரி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்டாக இருக்கட்டும் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்டாக இருக்கட்டும் ரெண்டுமே 1861 தான். அப்போ 1861 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, தொல்பொருளை சர்வே இது இருக்கு இல்லையா, அது வந்து உருவாக்கப்பட்டது லார்டு கேனிங்கோடைய காலகட்டம் தான். அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லார்டு கேனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஃபோலியோ சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த இலாக்கா முறை, இலாக்கா ஒதுக்கீடு முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு கேனிங் தான். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் ஃபார்ம் ஆஃப் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுப்பார், கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கினவர் ஃபவுண்ட் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இலாக்கா ஒதுக்கீடு முறை, அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஆஃப் கேபினெட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லார்டு கேனிங் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம் கிளியர்மா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு கேனிங். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்ல் ஆஃப் ஏஜின், இது வந்து பார்த்தீங்கன்னா 8th எல்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா 8th எல்ஜின்லேயே ரெண்டு பேர் வருவாங்க நம்ம பார்க்குறதுல. ஸோ இது வந்து 8th எல்ஜின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜினுடைய காலகட்டத்தில் தான் கல்கத்தா உயர் நீதிமன்றம், இயர்ல் ஆஃப் எல்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருடைய காலகட்டத்தில் தான் கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது, பாம்பே உயர் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது, அதே மாதிரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. பட் நான் இதில் வந்து இவருடைய பர்த்தை இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் உயர் நீதிமன்றம், அதே மாதிரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இயர்ல் ஆஃப் எல்ஜின் அப்படின்றது சொல்லுவாங்க, இவர் 8th எல்ஜின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த மூணு உயர்நீதிமன்றமும் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வஹாபி மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா இயர்ல் ஆஃப் எல்ஜின், இவருடைய காலகட்டத்தில் தான் வஹாபி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்க செய்யப்பட்டது. வஹாபி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ரஸ் ஆனது இவருடைய காலகட்டத்தில் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்டு ஜான் லாரன்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லார்டு ஜான் லாரன்ஸ். இவர் வந்து சம 64 69 இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த இடத்துல பூட்டான் வார் வந்து இவர் இருக்கிறப்ப தான் உருவாகிடுக்கும். பூட்டான் வார் 1865, பூட்டான் வார் வந்து 1865.
ரெண்டாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஷிம்லா ஆஸ் இந்தியா சம்மர் கேபிட்டல் 1863. நான் ஏற்கனவே வந்து சம்மர் கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் ஆகிடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஷிம்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சம்மர் கேபிட்டல் வந்து ஏற்படுத்தியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறேன், ஜான் லாரன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திரசேன் வந்து என்ன பண்ணியிருப்பார், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். டேபர் நேசல் அப்படின்ற ஒரு நியூ சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திரசேன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இவருடைய காலகட்டம் தான். அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1866. அதே மாதிரி பஞ்சாப் டெனன்சி ஆக்ட், அதாவது பஞ்சாப் குத்தவை சட்டம் உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டம் தான். சார் லார்ட் ஜான் லாரன்ஸ் பிரில இந்த பூட்டான் வாரு, ஷிம்லாவுடைய சம்மர் கேபிட்டல் வந்து இந்தியாவுடைய சம்மர் கேபிட்டல் ஷிம்லா. அதே மாதிரி வந்து டேபர் நேசல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேஷப் சந்திரசேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது முக்கியமாக இதில் கொஸ்டினே வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான். அதேமாதிரி பஞ்சாப் குத்தவை சட்டம் உருவாக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஜான் லாரன்ஸுடைய காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த ஒரு டவுட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ல் ஆஃப் மேயோ. மேயோன்றது சமங்க, அவருடைய பீரியட் வந்து நமக்கே நல்லா தெரியும். 69லேருந்து 72 தான் இந்தியாவில் அந்த மனுஷன் இருந்திருப்பார். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பட் இவருடைய காலகட்டத்தில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான சென்சஸ் கிடையாது. இவருக்கு பிறகு வந்து ரிப்பன் வருவார், அவருடைய காலகட்டத்தில் தான் முறையான சென்சஸ் வந்து டெசினியல் சென்சஸ் அப்படின்வாங்க. எவரி 10 இயர் ஒன்ஸ் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து மாயோவுடைய பிறில் தான் சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்கூட்டில் ராஜ்குமார் காலேஜ்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீரில் வந்து மேயோ காலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ட்ரைனிங்காக வந்து ஏற்படுத்துகிறாங்க. நல்லா ஞாபகம், இந்தியன் பிரின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த இது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா மேயோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீரில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, வெரி குட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன், ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷனா நிதி பங்கீடு, இதை அறிமுகம் செய்ததும் மேயோ தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த செடிஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா அதை வந்து திருத்தம் செஞ்சுருப்பார். ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேச துரோக சட்டம் இருக்கு இல்லையா அதை திருத்தம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயர்ல் ஆஃப் மேயோ தான். எதுக்கு அப்படின்னா வஹாபி கிளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதற்காக. அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் வேளாண்மைக்குன்னு தனியாக இலாக்கா ஒதுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டம் தான், ஏர்ல் ஆஃப் மேயோன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கேஷப் சந்திரசேன் வந்து இவருடைய காலகட்டத்தை தான் இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் உருவாக்கிடுப்பார். இந்திய மறுமலர்ச்சி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன். ஓகேங்களா, இப்போ கேஷப் சந்திரசேன் கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியவர் யாருன்னா கேஷப் சந்திரசேன், கேஷப் சந்திரசேன். நெக்ஸ்ட் லார்ட் நார்த் புரூக், இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி தான். இவருடைய காலகட்டத்தில் தான் ஜோதிபா பூலே வந்து பார்த்திங்கன்னா சத்திய சோதக் சமாஜை வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். சத்திய சோதக் சமாஜை வந்து மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த காஸ்ட் சிஸ்டத்துக்கும் அன்டச்சபிலிட்டிக்கும் அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான் குக்கா ரபலியன் வந்து பார்த்திங்கன்னா ராம்சிங் தலைமையில் பஞ்சாபில் நடந்திருக்கும், குக்கா ரபலியன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் வந்து 1876 இவருடைய காலகட்டம் தான். ட்ரமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் வந்து கல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இவர் தான் கொண்டுட்டு வராரு. ஜோதிபா பூலே வந்து சத்திய சோதக சமாஜ் கொண்டுட்டு வராரு மகாராஷ்டிராவில் இவருடைய காலகட்டத்தில். அதே மாதிரி ட்ரமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி குக்கா ரபலின்னு சொல்லுவாங்க, குக்கா கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இவருடைய காலகட்டம் தான். யாருடைய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா நார்த் புரூக், லார்ட் நார்த் புரூக் இவருடைய காலகட்டத்தில் தான் உருவாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு லிட்டன். ஸோ லார்டு லிட்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி தான். ஸோ லார்டு லிட்டனு, அடுத்தது ரிப்பனு, அடுத்தது கர்சன், இந்த மூணு பேருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதில் லார்டு லிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமானவர்னு சொல்லலாம், நமக்கு எதுவும் பெருசாக ஃபேவர் செஞ்சுருக்க மாட்டார். அப்போ என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லிட்டன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய, அதாவது வந்து இங்கே கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக, இங்கே தான் வந்து மாடரேட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கட்ட ரெவல்யூஷனிஸ்ட்னு ஒரு குரூப் ஆரம்பிக்குது இல்லையா அதை கட்டுப்படுத்துவதற்காக இவர் என்ன பண்ணியிருப்பார், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு வருங்க, வட்டார மொழி அதாவது வட்டார பத்திரிகை சட்டம் சொல்லிட்டு 1878 என்ன பண்ணியிருப்பார், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட், ஆயுத தடை சட்டம் சொல்லிட்டு 1878 கொண்டுட்டு வந்திருப்பார்.
செகண்ட் ஆப்கான் வார் வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் நடக்கும். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட், செகண்ட் ஆப்கான் வார் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்தில் தான். அதே மாதிரி குயின் விக்டோரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசர் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது வந்து இவருடைய காலகட்டம் தான். கைசர் ஐ ஹிந்த் அப்படின்ற இதை வந்து கொடுத்தது இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைன், ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி, அதாவது மெட்ராஸு, பாம்பே, அதே மாதிரி மைசூர், ஹைதராபாத் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைன் வந்து அஃபெக்ட் ஆனது இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி அந்த ஃபெமைனுக்காக இவர் என்ன பண்ணுவார், ரிச்சர்ட் ஸ்ட்ரேச்சி அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து குழு அமைச்சது இவர் தான். ஸோ கொஸ்டின், ரிச்சர்ட் ஸ்ட்ரேச்சி கமிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபெமைன் கமிஷன் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1878ல் வந்து லார்ட் லிட்டன் வந்து அமைச்சிருப்பார். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸில் இந்தியன்ஸ் வந்து யாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணியிருப்பார், 21 வயதுலேருந்து 19 வயதாக வந்து கொடுத்துருப்பார். அதே மாதிரி வந்து டெல்லி தர்பார் முதல் முறையாக வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் டெல்லி தர்பார் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு டெல்லி தர்பார் வந்து லார்டு லிட்டன் தலைமையில் தான் வந்து நடைபெற்றிருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம இந்தியர்களை பழி வாங்குவதற்காக 19 வயசுலேருந்து, அதாவது 21 வயசுலேருந்து 19 வயசாக ரெடியூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து லார்டு ரிப்பன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு இந்த மனுஷன் நல்லது செஞ்சுருப்பார். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம லார்ட் லிட்டன் என்னென்ன கொண்டு வந்திருப்பாரோ அதில் வந்து ஒரு இது முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், ரிமூவ் பண்ணிடுப்பார். 1882 ரிப்பீலுன்றது நீக்கினார். அதே சமயத்தில் முதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டரி ஆக்ட் 1881 கொண்டுட்டு வந்திருப்பார். ஃபஸ்ட்டு ஃபேக்டரி ஆக்ட் வந்து 1881 கொண்டுட்டு வந்திருப்பார். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை முதல்ல கொண்டுட்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 1882 லார்டு ரிப்பன் தான். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் ஐரோப்பிய ஜட்ஜஸ்க்கும் இந்தியன் ஜட்ஜஸ்க்கும் ஆன அந்த கான்ட்ரவர்சின்னு சொல்லக்கூடிய அந்த இல்பர்ட் பில் மசோதா இருக்கு இல்லையா, அந்த இல்பர்ட் பில் மசோதாவை வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து அந்த கான்ட்ரவர்சி நடந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து ஐஎன்ஜி உருவாக அது ஒரு காரணமாக இருந்திருக்கும், 1883லேருந்து 84. அதே மாதிரி எஜுகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1882 இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி 1882 தான் பஞ்சாப் யூனிவர்சிட்டி இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் சென்சஸ் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்று அழைக்கப்படுவர், அன்போடு அழைக்கப்படுவர் வந்து லார்டு ரிப்பன் அவர்கள் தான். லார்டு ரிப்பன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அன்பு அழைக்கப்படுவர் யார், லார்டு ரிப்பன். நெக்ஸ்ட்டு டஃப்ரீனு. டஃப்ரீனு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காங்கிரஸுக்கும் டஃப்ரீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இவர் இருந்தப்போ தான் ஐஎன்ஜி உருவானது வந்து டஃப்ரீன் இருந்தப்போ தான். அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பார், டஃப்ரீனை வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணால், ஐஎன்ஜி வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி தான், எங்கே காங்கிரஸில் வந்து மைனாரிட்டிஸே பார்க்க முடியலையே, அதில் முக்கால்வாசி ஹிந்துவிசம் உள்ளவங்க தானே இருக்காங்க, அங்கே மைனாரிட்டிஸுக்குன்னா பெருசாக ரெப்ரசன்டேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் போட்டு தான் தேடணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஆளுங்களை கலாய்ச்சதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லார்ட் டஃப்ரின் தான். இவருடைய காலகட்டத்தில் தான் ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஒரே இதுதான் நான் ரெண்டு வாட்டி மிஸ்டேக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து 1885 இவருடைய காலகட்டம் தான். ரெண்டாவது இவருடைய காலகட்டம் தான் ஐஎன்ஜி உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இவர் தான் ஐஎன்ஜி வந்து என்னன்னு சொல்லியிருப்பார், மைக்ரோ, அதாவது வந்து மைனாரிட்டிஸ்க்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் கிடையாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் தேடணும்னு சொல்லிட்டு லார்ட் டஃப்ரின் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு அந்த நல்ல மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபேக்டரி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் மாதிரி ரிப்பன் மாதிரியே வந்து கொண்டுட்டு வராரு. என்ன கொண்டுட்டு வராரு அப்படின்னா லார்ட் லான்சவுன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்த ஃபேக்டரி ஆக்டை வந்து 1891, அவர் 1881 கொண்டு வந்தால் நீ மட்டும்தான் கொண்டு வந்துருவியா தம்பி, நானும் கொண்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு 1891 வந்து இவர் கொண்டுட்டு வராரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை சிவில் சர்வீஸ்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 19 வயசாக குறைச்சாதான் அவங்க எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, லார்ட் லிட்டன் கொண்டு வராரு. அப்படி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெண்களுக்கான திருமண வயது இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதிகரிக்கிறார், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1891 ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டுட்டு வர்றாரு. அப்போ என்ன செய்கிறாரு, இவரும் வந்து குறைக்கிறார், அவர் வந்து சிவில் சர்வீஸில் குறைக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வயசுக்குள்ளே ஒரு பயலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, இட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டுட்டு வர்றாரு. அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய காலகட்டத்து தான். அதே மாதிரி துரந்து கமிஷன், உங்களுக்கு நான் கமிஷன்ஸை பற்றி ஸ்டார்டிங்லேயே கிளாஸ் எடுத்திருக்கேன். துரந்து கமிஷன் வந்து பர்மீஸ் வாரனா சொல்லணும்னா அது கதை கதையாக சொல்லணுமா, அதனால் பெரிய விஷயம், அது தனியாக வேணால் வாரை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம்மா.
இது ஜஸ்ட் யார் பிரில் என்ன நடந்ததுன்றதுக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வாரை பற்றி சொல்லணும்னா அதையே நான் தனியாக ஒரு கிளாஸ் போடுறேம்மா. ஓகேங்களா. துரந்த் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் லான்ஸ்டவுன் இவருடைய காலகட்டத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஏர்ல் ஆஃப் எல்ஜின் ஏற்கனவே 8 வந்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜின் 9, இவர் வேறு அவர் வேறு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான். ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவுடைய ஃபெமைன் கோடு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். 1896 97 ஃபெமைன் கோடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தாவால் வந்து நிறுவப்பட்டது வந்து வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா 1897. அந்த டைமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல் ஆஃப் எல்ஜின்றவர் தான் இருந்திருப்பார். இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாந்தல் அப்ரைசிங் இருந்திருக்கும், அதே மாதிரி முண்டா அப்ரைசிங் இருந்திருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைனுக்காக இதெல்லாம் கொஸ்டின் பாருங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் இஸ் ரிலேட்டட் டு ஃபெமைன், ஏற்கனவே ஸ்ட்ராட்ஜி கமிஷன் பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இயால் அப்படின்ற ஒரு கமிஷனை வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அப்போ ஏர்ல் ஆஃப் எல்ஜின்ன்றவர் வந்து இயால் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அது எதுக்கு அப்படின்னா ஃபெமைனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய காலகட்டம் தான் பாவம் இந்த மனுஷன் இருந்தது என்ன நேரத்துக்கு வந்தாருன்னு தெரியல. பிளேக் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் சபைக்கர் பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். 1897 வந்து பார்த்திங்கன்னா சபைக்கர் பிரதர்ஸ் வந்து ரெண்டு ஆங்கில அதிகாரிகளை இவருடைய காலகட்டத்தில் தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல வேலை இவரை போட்டு தள்ள. நெக்ஸ்ட் வந்து லார்டு கர்சன். இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லவரா இல்லை கெட்டவரானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருப்பார். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா லார்டு கர்சனை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலீஸ் கமிஷன் ஃபர்சர் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து போலீஸ் கமிஷன் வந்து 1902 நியமனம் செஞ்சுருப்பார். அதே மாதிரி வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இவரோட இதில் தான் நம்ம நல்ல மனுஷன் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை பண்ணியிருப்பார் 1905. ஸோ இந்த போலீஸ் கமிஷன் சொன்ன பாருங்கள் அது யாருடைய தலைமை அப்படின்னா ஆண்ட்ரூ ஃப்ரேசர். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்திலையும் காமர்ஸ், ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் இன்னொருத்தருடைய கால இதில் வந்து நான் என்ன சொன்னேன் காமர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு தனியாக ஒரு இலாக்கா உருவாக்கப்பட்டிருக்கும். இவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் கர்சனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து ஒரு இலாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1899 வரைக்கும் வந்து என்ன இருக்கும் ஒரு பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் வச்சுருக்காங்க இல்லையா அவங்கனா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக செயல்படக்கூடாதுன்னு அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து இவருடைய காலகட்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது டெல்லி தர்பார் வந்து இவருடைய காலகட்டத்தில் 1903 நடந்திருக்கும். செகண்ட் டெல்லி தர்பார் இவருடைய காலம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக ரேலி யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து 1902 இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமைன் கமிஷன் இவரும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். அந்த ஃபெமைன் கமிஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால், ஏற்கனவே ஐஎல் கமிஷனு, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்டொனால் கமிஷனு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் தான் ஃப்ரான்டியர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய பாசஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்டர் ஆகுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வேளாண்மைக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து புசா அக்ரிகல்ச்சர்னு 1903 வந்து இவருடைய காலகட்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சுதேசி மூமெண்ட் வந்து மனுஷன் வந்து எப்போ பார்ட்டிஷன் பண்ணாரோ அதை எதிர்க்கும் விதமாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து இந்த இவருடைய காலகட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அதன் விளைவு வந்து சுதேசி இயக்கம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அனிபசண்டாவில் 1904 இவருடைய காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். 1904 எல்லா வயசுலாம் இம்பார்ட்டன்ட்மா, எல்லாத்திலுமே கொஸ்டின் கேட்பாங்க இதுதான் அதுதான்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வி வில் சி இட் அஸ் செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாமா. அதில் நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எம்சிக்யூவாக கூட கொண்டுட்டு வரேன், இன்னுமே நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லார்டு மின்டோ, அதே மாதிரி வந்து ஹேரின்ஜி, அதே மாதிரி செம்ஸ்ஃபோர்டு, ரீடிங்கு, இர்வின், வெல்லிங்டன், லெல்லிந்தோ, வேவல், மவுண்ட் பேட்டன், சிஆர் தாஸ், இவங்க சாரி ராஜகோபாலாச்சாருக்கு நிறைய விஷயம் இருக்குது. வி வில் சி இட் அஸ் அ நெக்ஸ்ட் பார்ட்டாக நம்ம இதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் 3-4 வந்து பல்லவாஸ், அதாவது அந்த டாப்பிக்கை படித்தா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மொத்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி பார்ட் 1 பல்லவா கிங்டமில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 30 questions எடுத்துருந்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கொஸ்டினை தாண்டிட்டு பல்லவாஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து 3-4 என்னோட ரெகுலர் டைம், ஏன் ரெகுலர் டைமில் இருக்க போது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பேட்ச் ஃபார் டிஎன்பிசி குரூப் 4. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வரப்போகுது. என்ன சார் இதே சொல்கிறீங்க, கட்டாயம் வரப்போதுங்க, மாற்று கருத்தும் இல்லை. பிளானரை விட்டுட்டு பிளானரில் லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அந்த மாதத்தில் கட்டாயம் வந்து
எக்ஸாம் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் நடக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது. காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 29th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7199 தான். பட் நீங்கள் Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 1655 தான். அதே மாதிரி குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எ நியூ பேட்ச் வித் டெஸ்ட் பேட்சோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கே என்னோடய கிளாஸ் இருக்குங்க, ராஜபாண்டியன் 3 to 4 வந்து இன்றைக்கே என்னோடய கிளாஸ் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. ஸோ குரூப் டூக்கான நியூ பேட்ச் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9199. இதுக்கு Y345 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2115 தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கை சொல்லிட்டா தான் நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எந்த புக்குன்னு, ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், பல்லவாசர் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வில் மீட் அட் 3 to 4 மா. தேங்க்யூ ஆல்மா, தேங்க்யூ ஆல்மா.